வெல்கம் பேக் ஃபயர் டெக். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து போஷ் மாடல், அதாவது போஷ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து சீரிஸ் 6 மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள், அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அதை ஆன் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ செக் பண்ணி நின்றுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து மெயின் போர்டு, கீழே வந்து பாட்டமில் வந்து ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க, யூசர் போர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க போர்டு ஃப்ரண்ட்டில். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் போர்டு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து மெயின் போர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மெயின் போர்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாஷிங் மிஷினில் டெட், அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது போயிடுச்சு. அதை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வந்து சில போர்டு வந்து ரெடி பண்ண முடியும், சில போர்டு வந்து ரெடி பண்ண முடியாது. பட் நம்ம போய் வந்து மெக்கானிக்கிட்ட, போர்டு மெக்கானிக்ட கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, பட் வந்து ரெடி பண்ண முடியாத காரணத்தினால நம்ம வந்து வேற போர்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்டர் கொடுத்த வந்து ஒரு ஒரிஜினல் போர்டு வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறப்ப வந்து வயரிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து செப்பரேட் செப்பரேட் தான் கழற மாதிரி இருக்கும். சில டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த ஜாக் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜாக் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல இருந்து நீங்கள் கழட்டுறீங்களோ அதே மாதிரி அதே இடத்துல தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே சரி நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மெயின் பவர் கார்டிலேருந்து வரக்கூடிய வயரும் பார்த்தீங்கன்னா சரி நியூட்ரல் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து எர்த்திங் லைன் இருக்கும். எர்த்திங் லைனில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் மூணு பின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பின் உங்களுக்கு கனெக்ட் ஆகி ஒரு பின் பாடி கூடையும், இன்னொரு பின் வந்து பவர் கார்டிலேருந்து வரக்கூடிய பின் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். மொத்தம் ரெண்டு பின்னு போர்டில் வந்து கனெக்ட் ஆகி அடுத்து வந்து மூணாவது ஒரு பின் வந்து கீழே வந்து பாடியில் வந்து கனெக்ட் ஆகும், கிரவுண்டிங் அதாவது வந்து எர்த்திங்கோட பின் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் நியூட்ரல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ், என்ன போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரல். இது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது வந்து ரெட்டு வந்து எல்லில் வரும், என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் லைனிங் அதாவது வந்து பிளாக் ஒயர் வந்து எல்லில் வரும், அதாவது வந்து நியூட்ரல் ஃபேஸ். அதை ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து குயிக் வாஷில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்கள் சைட்லேருந்து. ஏன்னா போர்டு வந்து நிறையா போயிடுச்சுனாலும் சரி உங்களுக்கு வந்து போர்டுலேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து மோட்டருக்கு போகும். அந்த மோட்டர் வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு 100% சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நம்மளும் அட்டன் பண்ணியிருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம மோட்டர் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து மோட்டர் நம்ம எப்படி செக் பண்ணுறதுனா போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம செக்கிங் பர்பஸில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் இல்லாட்டி ஸ்பின் மோடு. இப்போ ஸ்பின் மோடில் தான் நம்ம செலக்ட் பண்ணி வந்து இதை வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து மோட்டர் வந்து பிக்கப் எடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. மோட்டர் ரன்னிங் ஆகிடுச்சுன்னா ஓகே, எந்த ப்ராப்ளமே இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குயிக் வாஷில் விட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாஷிங்கில் விட்டுருங்க. அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து வாஷிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம துணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சில டைமில் பார்த்தீங்கன்னா நீ இடையில நின்றுச்சுன்னா வந்து நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி துணி வந்து உள்ளேயே மாட்டிக்கிறோம். அதனால வந்து எம்டி ட்ரம்ல 15 நிமிஷம் குயிக் வாஷிங் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரன்னிங் பண்ணி விடுங்க. இந்த போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து மெயின் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது வந்து ரிட்டர்ன் வந்து காக்ரோச் போகாத, அதாவது வந்து கரப்பாம்பூச்சி போகாத அளவுக்கு நீங்கள் எதனாச்சும் ஒரு சொல்யூஷனை பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி மறுபடியும் சரி இந்த போர்டு போகிறதுக்கு நிறைய, அதாவது வந்து 100% வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா வந்து போர்டை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே இருக்க அந்த காக்ரோச் முட்டைங்களும் எல்லாத்தையும் சரி காக்ரோச்சும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து போர்டை ஃபிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.